வணக்கம். மற்றொரு உண்மையான நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். 13வது திருத்தம் தொடர்பில் நடந்தேறும் பிடுங்கு பாடுகள், பயங்கரவாத வாதத்தினால் திரளும் ஸ்ரீலங்கா தேசம், இவைகள் தொடர்பில் தான் இன்றைய நாளில் உண்மை நலச நிகழ்ச்சியில் நாம் ஆராய போகின்றோம். நாட்டில் பொருளாதாரம் இருக்கின்றதோ இல்லையோ, அபிவிருத்திகள் நடக்கின்றதோ இல்லையோ, அரசியல் பிடும்பாடுகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். எதிர்காலத்தில் மக்களின் விருப்பத்தை வென்று முறையான நிறைவேற்று அதிகாரத்துடன் அக்ராசனமேற ஆசைப்பட்ட ரணிலுக்கு வெற்றிதான். அது வெற்றியை கொடுப்பது தமிழ் மக்கள் தான். ராஜபக்சேகள் எதிர்பார்த்து ஜனாதிபதியாக்கிய விடயம் ஏதோ ஒன்று, ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி வலுவடைந்து மொட்டு கட்சி சுருங்க தொடங்கிவிட்டது. பிளேட்டை மாற்ற நினைத்த மகிந்தவிற்கு அடுப்பை மாற்றி ஆப்படித்தார் ரணில். அட, இதெல்லாம் இப்போது நடந்தது என்று பார்த்தால் அரசியலை நன்கு ஆழமாக தோண்டினால் இது புரியும். ரணில் தொடக்கிய பேச்சு இனப்பிரச்சனைக்கு தீர்வு, பொருளாதார முன்னேற்றத்துக்கு சர்வதேசத்திடம் கடன் பெறும் வரிமுறை, 13வது திருத்தமனை எல்லாவற்றையும் ஒன்றாக கிளறினால் தெரியும். வடக்கு கிழக்குக்கு தமிழர்களின் பிரச்சனை, இனப்பிரச்சனை தீர்க்கப்பட்டவுடன் முஸ்லிம் மற்றும் மலையக தமிழர்களின் பிரச்சனைக்கு தீர்வு என்றார் ரணில். எல்லாம் முடிந்துவிட்டது. காரணம், முதலில் எடுத்த விடயத்தினை முடிப்போம், அதன் பின்னால் அடுத்த கட்டம் பார்க்கலாம் என்றுதான் கூறுவார் ரணில். அப்படி வடக்கு கிழக்கு பிரச்சனை தீர்க்கப்படும் என்பது சாத்தியமற்ற ஒன்று. காணல் நீர் போன்றது, தூரத்தில் நன்கு தெரியும், கிட்ட போனால் காணாமல் போய்விடும். 13ஐ எதிர்க்க தமிழர் தரப்பும் உண்டு, சிங்கள தரப்பினரும் உண்டு. ஆனால் நடக்காது, தீர்வு கொடுக்கப்பட மாட்டாது என்று நன்கு படித்த அரசியல் தலைமைகளுக்கு புரியும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 13ஐ எதிர்க்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளடங்களாக தமிழ் கட்சிகள் அதனை வரவேற்றன. விமல் அணி, சரத் வீரசேகர் உட்பட பல சிங்கள கட்சிகள் 13ஐ எதிர்க்கின்றன. 13ஐ கொடுத்தால் வடக்கு கிழக்கில் ரத்தாறு ஓடும் என பகிரங்கமாக எச்சரித்தன விமல் அணியின் எம்பிக்கள் பலர். ரணில் 13ஐ கொடுத்தால் நாங்கள் எதிர்ப்போம், இல்லையில் தனித்தேனும் ரணிலுக்கு எதிராக போராடுவோம் என எச்சரித்தார் மொட்டு கட்சியின் எம்பி சரத் வீரசேகர். இந்த நிலையில் தான் ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பியான நலின் பண்டார இப்படி ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். எதிர்காலத்தில் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களின் வாக்குகளை அபகரிப்பதற்காகவே அரசியலமைப்பின் 13வது திருத்த சட்டம் பற்றி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பேசுகின்றார். பிரிக்கப்படாத நாட்டுக்குள் அதிகார பகிர்வுக்காக அரசமைப்பின் 13வது திருத்த சட்டம் தேவை என்ற நிலைப்பாட்டில் நாம் இருக்கின்றோம். 13ஐ நடைமுறைப்படுத்துவதற்கு முன் அந்த 13க்குள் இருக்கின்ற மாகாண சபைகளுக்கான தேர்தலை முதலில் நடத்த வேண்டும். நீண்ட காலமாக அந்த தேர்தல் நடத்தப்படாமல் இருக்கின்றது. எதிர்கால ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்கான அவர்களின் வாக்குகளை அபகரிப்பதற்காகவே 13வது திருத்த சட்டம் பற்றி பேசுகின்றார் ஜனாதிபதி ரணில். இதற்காக தான் நாம் கடந்த சர்வகாட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று விளக்கினார் நலின் பண்டார. இதற்கு மறுபக்கத்தில் மற்றொரு சிக்கல் ஏற்பட்டிருக்குது. இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பாக இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை என்று குறிப்பிடுகின்றது ஐரோப்பிய ஒன்றியம். அரசியல் அச்சுறுத்தல்களுக்கு இந்த சட்டம் பயன்படுத்தப்படலாம் என்ற அச்சத்தையும் வெளியிட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றியம். ஸ்ரீலங்கா அரசியலை பொறுத்தவரையில் பூனை கண்களை மூடிக்கொண்டு பால் குடிக்கும் நிலையில் தான் உள்ளது. ஜாரும் கண்காணிக்கவில்லை, ஜாரும் எதனையும் தட்டி கேட்க மாட்டார்கள். அப்படி தட்டி கேட்டால் அறிக்கை ஒன்றை தட்டி விடலாம் என நினைத்துக் கொண்டுள்ளது போல் தெரிகின்றது. இந்த விடயம் எதிர்வரும் மார்ச்சில் வெளியாக உள்ளன. இலங்கைக்கான ஜிஎஸ்பி மீதான அறிக்கை எதிர்பார்க்கப்படுவதாக ஆங்கில நாளிதழ் ஒன்று சுட்டிக்காட்டியிருக்கின்றது. பயங்கரவாத தடுப்பு சட்டம் இலங்கையில் இன்னும் சிக்கல் நிறைந்ததாக அமைந்துள்ளது என்ற விடயத்தினை ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான தூதுவர் டெனிஸ் சாய்பி நேர்காணல் ஒன்றின் போது தெரிவித்திருந்தார். பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் நீதித்துறை மீளாய்வு மேற்கொள்ளப்படவில்லை. எனவே பல அரசியல்வாதிகள் தங்களுக்கு எதிரான பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்பட்டதாக தம்மிடம் முறையிட்டுள்ளதாகவும் தூதுவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பயங்கரவாத தடை சட்டத்துடன் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதில் இலங்கை மக்கள் மத்தியில் பரந்த கருத்தொரும்பைப்பாடு காணப்படுகின்றது. 2014 பயங்கரவாத தடை சட்டத்தை சர்வதேச தரத்துக்கு ஏற்ப அமெரிக்க அரசாங்கம் உறுதியளித்திருந்தது. அத்துடன் கடந்த அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவதற்கு நடைமுறையில் தடை விதிக்கப்பட்டிருந்த போதிலும் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தியதாக ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் தமது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தி இருந்தார். பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக புதிய தேசிய பாதுகாப்பு சட்டம் சர்வதேச எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப அமைவதையே தாம் எதிர்பார்த்ததாக தூதுவர் குறிப்பிட்டிருந்தார். இலங்கைக்கு வந்திருந்த ஐரோப்பிய ஒன்றிய நிபுணர்களும் இலங்கைக்கு ஜிஎஸ்பி பிளஸின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதாக அவர் தெரிவித்திருந்தார். எவ்வாறாயினும் பயங்கரவாத தடை சட்டம் உட்பட இலங்கைக்கு தீர்வு காண வேண்டிய சில பிரச்சனைகள் நிலுவையில் உள்ளதாக அவர் கூறியிருக்கின்றார். ஜிஎஸ்பி பிளஸ் பயனாளிகள் குறித்த அறிக்கை எதிர்வரும் மார்ச் மாதம் வெளியிடப்படும். ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றம் மற்றும் ஐரோப்பிய பேரவையில் சமர்ப்பிக்கப்படும். இந்த விடயத்தினை வந்து கூறியிருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியம். இதேவேளை
அதனை உறுதிப்படுத்தும் வகையில் இலங்கையிலிருந்தும் ஒரு அறிக்கை கண்டனம் பதிவாகி இருக்கின்றது. அரசாங்கம் அளிக்கும் தவறுகளை ஜனநாயக வழியில் தட்டி கேட்கும் போது அவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுப்பவர்களுக்கு எதிராக அடக்குமுறை பிரயோகிக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதனை நிறுத்தி மக்களின் கருத்துக்களுக்கு செவிகளை சாய்க்க வேண்டும் என்று கோரியிருக்கின்றார் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசார்ட் பதியுதீன். கடந்த ஆட்சியாளர்கள் நாட்டின் பொருளாதாரத்தின் நிலையை மாற்றியதனால் நாடு வங்குரோந்த நிலைக்கு சென்று இன்று மக்கள் பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எதிர்நோக்குகின்ற கஷ்டங்களை வெளிப்படுத்துவதற்காக வீதியில் இறங்கி ஜனநாயக ரீதியில் போராட்டங்களை முன்னெடுக்கின்ற போதுதான் அவர்களை அடுக்கி ஒடுக்கி மிக மோசமான முறையில் தாக்குதல்கள் நடத்தப்படுவதை இன்று காணக்கூடியதாக இருக்குது. மக்களுடைய ஜனநாயக குரல் எவ்வாறு இன்று நசுக்கப்படுகின்ற போது எதிர்காலத்தில் நாட்டில் பாரிய ஆபத்துகள் ஏற்படலாம் என்ற ஐயம் நிலவுது. ஆட்சியாளர்கள் நாட்டு மக்களுடைய உண்மையான நிலையை உணர்ந்து தற்போது முன்னெடுத்து செல்கின்ற நடவடிக்கைகளை நிறுத்தி மக்களுடைய நலன்களுக்கான திட்டங்களை வகுத்து செயல்பட வேண்டும் என்றார் ரிசார்ட் பதியுதீன். அரசாங்கம் தற்போது தலைகளாவே உள்ளது எனலாம். சுதந்திர தின கொண்டாட்டத்துக்கு நிதி உண்டு, தேர்தலையும் அரச ஊழியர்களுக்கான சம்பளத்தை கொடுக்கவும் தான் நிதி இல்லை. அதிக எண்ணிக்கையிலான பணியாளர்களை கொண்ட 55 திட்ட அலுவலகங்களை மூட அரசாங்கம் தீர்மானித்துள்ளது என்ற விடயம் தெரிய வந்திருக்கின்றது. திட்ட அலுவலகங்கள் மற்றும் திட்ட முகாமைத்துவ அலகுகளை மீளாய்வு செய்வதற்கான குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் அமைச்சரவை இந்த தீர்மானத்தை எடுத்ததாக தெரிவித்துள்ளார் அமைச்சர் பந்துல குணவர்தன. முன்னாள் அமைச்சர் செயலாளர் HD ஹமல் பத்மஸ்ரீ தலைமையில் ஜனாதிபதியினால் இந்த குழு நியமிக்கப்பட்டது. குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் 32 திட்ட அலுவலகங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது 46 திட்ட அலுவலகங்கள் குறைந்தபட்ச ஊழியர்களின் கீழ் இயங்க வேண்டும் என்று இது தொடர்பான குழு அறிக்கை பரிந்துரைத்துள்ளதாக குறிப்பிட்டார் அமைச்சர். இந்த விடயம் தொடர்பில் அமைச்சரவையில் விரிவாக ஆராயப்பட்டதாகவும் அமைச்சர்களின் கோரிக்கைக்கு அமைய 55 அலுவலகங்களும் மூடப்படுமா என்பது தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்ற விடயத்தினை இணக்கியுள்ளார் ஜனாதிபதி. இதன்படி குழு அறிக்கை எதிர்காலத்தில் நிதி அமைச்சுடன் கலந்துரையாடப்படும். பெரிய அளவில் வளர்ச்சி திட்டங்களுக்காக பல திட்ட அலுவலகங்கள் மற்றும் திட்ட மேலாண்மை அலகுகள் நிறுவப்பட்டுள்ளன. அந்த அலுவலகங்களில் ஆலோசகர்கள் உட்பட பாரிய அளவிலான ஊழியர்கள் உயர் சம்பள மட்டங்களுக்கு அமைய உள்வாங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன சொல்லியிருக்கின்றார். இன்னும் ஒரு தலையீடியாக மாறியுள்ளார் பார்க்கின் மோன். இலங்கை வந்துள்ள ஐநாவின் முன்னாள் செயலாளர் பார்க்கின் மோன் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து 2009 மே கூட்டறிக்கையை ஞாபகப்படுத்த வேண்டும் என கூறியிருக்கின்றார் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன். இலங்கை வந்துள்ள ஐநாவின் முன்னாள் செயலாளர் பார்க்கின்மோன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கட்டாயம் சந்தித்து தான் கடைசியாக போர் முடிந்த சில நாட்களில் இலங்கை வந்து தமிழினம் எதிர்கொண்ட பேரழிவுகளை பார்த்துவிட்டு ஊர் திரும்பும் போது அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து பேச்சுகள் நடத்தி இருவரும் சேர்ந்து வெளியிட்ட கூட்டறிக்கையை ஞாபகப்படுத்த கோருகின்றேன் என்றார் மனோ. தமிழ் கட்சிகளுடன் பேச்சு நடத்தி 13 நடைமுறை செய்து அதனை மென்மேலும் மேம்படுத்த உடன்படுவதாகவும் அதேபோல் சர்வதேச மனித உரிமை நியமனங்களை ஏற்று இலங்கையில் கடைபிடிப்பதாகவும் உலக மன்றமான ஐநாவுக்கு அதன் பிரதான நிறைவேற்று அதிகாரியான ஐநா செயலாளர் பார்க்கின்மோன் உறுதியளித்தார். இன்றைய அரசின் பிரதான கட்சியான பொதுஜன முன்னணியின் அதிகாரபூர்வ தலைவரான ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கும் அவரது எம்பிக்களுக்கும் இவர்களின் பின்னால் இன்னும் நிற்கும் சில பௌத்த பிக்குகளுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். இன்று பொறுப்பை நிறைவேற்றாத தவறை செய்து குற்றவாளி கூண்டில் நிற்பது அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஐநா அமைப்பும் என நான் நம்புகின்றேன். இவர்கள் அனைவரும் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட வேண்டும். பார்க்கின்மோன் மஹிந்த கூட்டறிக்கையில் கையெழுத்திட்ட ஒரு தரப்பு வார்த்தை தருமானால் பார்க்கின்மோன் மஹிந்த கூட்டறிக்கையில் கையெழுத்திட்ட ஒரு தரப்பு வார்த்தை தவறுமானால் அடுத்த தரப்பு அதை தட்டி கேட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதன் பெயர்தான் கூட்டறிக்கை. ஆனால் அதை ஐநா செய்யவில்லை. அது மட்டுமல்ல, போர் நிகழ்ந்த போது வன்னியில் இருந்த ஐநா அலுவலகத்தை இலங்கை அரசு சொன்னது என்பதற்காக மூடிவிட்டு நாட்டை விட்டு வெளியேறிய அன்றைய ஐநாவின் முடிவுக்கு முன்னாள் ஐநா செயலாளர் இந்த பார்க்கின்மோன் பொறுப்பேற்க வேண்டும். அதனால்தான் இலங்கையின் இறுதி யுத்தம் சாட்சியமில்லா யுத்தமாக திகழ்ந்தது. இன்று போர் முடிந்து ஏறக்குரிய 14 ஆண்டுகள் ஓடுகின்றன. முன்னாள் ஐநா செயலாளர் இலங்கை போர் தொடர்பில் அன்று உலக மாமன்றமான ஐநாம சபையை விட்ட தவறை இன்றாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்று அவர் அதிகாரத்தில் இல்லாவிட்டாலும் கூட அவர் அதை பற்றி பேச வேண்டும். அது உலகளவில்
ஏற்படும். இன்று இலங்கை யுத்தம் தொடர்பாக ஐநா விட்ட தவறு தொடர்பில் அன்று ஐநா சபைக்குள் ஒரு உள்ளக அறிக்கை தயார் செய்யப்பட்டதை நான் அறிவேன். அது பற்றி முன்னாள் ஐநா செயலாளர் பான் கி மூன் இனியாவது பகிரங்கமாக பேச வேண்டும். இல்லையென்றால் இலங்கை வந்துள்ள முன்னாள் ஐநா செயலாளர் பான் கி மூன் சந்திக்கும் நபர்களின் நிகழ்ச்சி நிரலில் நான் இல்லை. நான் அவரை கண்டால் இதை அவர் முகத்துக்கே சொல்லி கேட்க விரும்புகின்றேன் என்றார் மனோகணேசன். இப்போதுள்ள கேள்வி, 13 நடைமுறைப்படுத்த ரணில் மகிந்த தரப்பு தயாரா? பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாது ஒழிக்க ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் முடியுமா? பான் கி மூன் ஸ்ரீலங்கா வந்ததன் மர்மம் என்ன? என்ன நடக்க போகின்றது? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு உண்மையின் அடுத்த நிகழ்ச்சியோடு சந்திப்போம். வணக்கம்.